உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் வெளில போறாங்க அப்படிங்கறத கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தானே? ஆமா, நான் ஏதாவது என்னன்னா தன்னுடைய கட்சியோட செயல் திட்டத்தை செய்யாமல் தனக்கான தனக்கென்று ஒரு வேலை திட்டத்தை செஞ்சதுனால வந்து சிக்கல் தான். கட்சியோட ஏஜெண்டாவுக்கு வேலை பார்க்கணும். சீமானா கட்சிக்கு சீமான் தலைமையா கல்யாணசுந்தரம் தலைமையா என்று சொன்னால் பேராசிரியர் கல்யாணசுந்தரத்தை தான் ஆதரித்து நிற்பேன் என்று கல்யாணசுந்தரத்தின் மனசுத்தியோடு பேசினால் அவர் உண்மைகளை பேச வேண்டும். ஒரு புனித பிம்பத்தை தன் மீது கட்டமைத்துக் கொண்டு சீமானுக்கு நிகரான தலைவர், சீமானுக்கு நிகரானவர், சீமானை காட்டிலும் ஆளுமை உள்ளவர் அப்படின்னு பேச வேண்டிய தேவை பேராசிரியர் கல்யாணசுந்தரம் சொன்னால் நாங்கள் சீமானுடைய சீமான் மீது தனிநபர் தாக்குதலை நிறுத்திக் கொள்வோம் என்று அவர் சொல்றாங்க. அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறது காரணம் இது போல அவருக்கு ஒரு குற்றச்சாட்டு காலாகி நான் தண்டிக்கப்பட்டு வெளிலதான் இருந்தேன். இது திடீரென்று நடக்கவில்லை தம்பி அவர்களே. ஒன்று, அடுத்த தலைவர் சீமானுக்கு அடுத்த தலைவர் கல்யாணசுந்தரம் தான் என்று சீமான் அண்ணன் அறிவித்திருக்க வேண்டும். தம்பி கல்யாணசுந்தரத்தை 34 நாடுகளுக்கு அண்ணன் சீமான் அனுப்பி வைத்து அங்கெல்லாம் பேச வைத்து உலகத் தமிழர் மத்தியில் அவர் அவன் பேசிட்டாரு, அவர் சர்வாதிகாரமா பேசிட்டாரு, மிரட்டுறது மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு தேவைப்படும் போது அடிச்சு விட்டுக்கிற வேண்டியதானே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனல் ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியின் மூலம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விருந்தினரை சந்திக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஜெயசீலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நலம் சார், நலம். உலகில வேலை பார்க்கிற உறவுகள் எப்படி இருக்காங்க? அனைவரும் நலம் சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நாம் தமிழர் கட்சியில் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சார்? பிரச்சனையே இல்லாத ஒரு செய்திய பிரச்சனையாக்கி அதை பேசு பொருளா மாத்தி இருக்காங்க. இல்ல, இதை எதுவுமே யாரும் வெளியில இருந்து பண்ணல இல்ல? ஆமா, அதாவது என்னன்னா ஒரு இரண்டு ஆண்டுகளாக கட்சியில் இருந்து வெளியேறியவர்கள் சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய முகநூல் கணக்குகள்ல திட்டமிட்டு வன்மத்தோடு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை, கட்சியின் பயணிக்கின்ற மூத்த உறுப்பினர்களை மிகவும் திறங்கட்டத்தனமான வார்த்தைகளில், ஆபாச வார்த்தைகளில், மிக இழிவான சொற்களை கொண்டு எழுதிக்கிட்டே வர்றாங்க. இந்த எழுதிக்கிட்டு வர்றவங்களை இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி நபர்களோட கட்சியில் இருக்கின்ற இப்ப பேசு பொருளாக மாறி இருக்கின்ற தம்பி கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் அவர்களோடு நட்பு பாராட்டி கொண்டு இருப்பதினால் உச்சபட்சமாக போன அதோட விளைவுதான் இந்த சிக்கல். அதான் அவர் சமீபமா கொடுக்கிற பேட்டி எதுலையுமே இந்த குற்றச்சாட்டை கம்ப்ளீட்டா மறுக்கிறார். இதுக்கு ஆதாரமே இல்லை அப்படிங்கிறார். இல்ல, அது மாதிரி செய்யல அப்படின்னு போது அவர் அப்படிதான் மறுப்பாரு. தவறு செய்தவர்கள் தவறு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல, கல்யாணசுந்தரம் அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு கட்சி கிட்ட ஆதாரம் இருக்கா? இருந்தா என்ன நடவடிக்கை அவர் மேல எடுத்தீங்க? முகநூல் அவருடைய, அதாவது முகநூல் பக்கங்கள்ல திறந்தாலே அவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது. இதுல நடவடிக்கை என்பதை தாண்டி இந்த கட்சி என்பது ஒரு குடும்பம். இந்த கட்சி அல்ல, நாம் தமிழர் என்பது ஒரு பெரிய குடும்பம். அதனாலதான் இதுல வந்து அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம். மாமன் மைத்துனர், அண்ணன் தம்பி, இப்படி உறவு முறை சொல்லிதான் பழகுறோம். இவர் கட்சி தலைவரு, இவர் பொருளாளரு, இவர் கொள்கை பரப்பு செயலாளருங்கிற பதவி அடிப்படையில எல்லாம் யார்கிட்ட அங்கே பழகல. ஒரு குடும்ப உறவாகத்தான், அண்ணன் தம்பிகளாகத்தான் இதுல நம்ம பேசுறோம், பழகுறோம் எல்லார்கிட்டையுமே. அப்படி இருக்கையில
பல்வேறு சமயத்துல அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி கல்யாண சுந்தரத்திடம் இந்த போக்க தவிர்த்து கொள்ளணும் தம்பி அப்படின்னு பலமுறை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அன்பா வேண்டுகோள் பலமுறை கொடுத்திருக்கிறாங்க, பலமுறை வேண்டுகோள் கொடுக்கப்பட்டது. அண்ணனுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற முக்கிய பொறுப்பாளர்கள் முன்னணி பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்களும் அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, பேசியும் அந்த போக்கை அவர் திருத்திக் கொள்ளல, மாற்றி கொள்ளல அப்படிங்கிறதுனாலதான் அண்ணன் அவர்கிட்ட பேசுறத நிப்பாட்டினாங்க. இதுல முக்கியமான தகவல் ஒரு இடத்துல நான் சொல்ல நான் விரும்புறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்சியிலிருந்து வெளியேறிய நபர் ஒருவர் சீமானா கட்சிக்கு சீமான் தலைமையா கல்யாண சுந்தரம் தலைமையா என்று சொன்னால், நான் கல்யாண சுந்தரத்தை தான் பேராசிரியர் கல்யாண சுந்தரத்தை தான் ஆதரித்து நிற்பேன் என்று அவர் பதிவு போடுறார். இந்த பதிவுக்கு அவர் எந்த எதிர்வினையும் ஆற்றல. அதே போல இதே முகநூல்ல இதே போல ஒரு 1.5-2 ஆண்டுகளுக்கு முன்பாக சீமானுக்கு அடுத்த தலைவர் யார் நாம் தமிழரில் அப்படின்னு ஒரு விவாதம் வந்து அதுக்குள்ள நடத்தப்படுது. அதற்கும் இவர் எந்த மறுப்பும் சொல்லல. இப்படி இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உச்சமா போய் மிக தனிநபர் தாக்குதல் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம சொல்றது வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசுறோம், கட்சியை விட்டு வெளியில போனவங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு எல்லாம் யார்கிட்டையும் கட்டளை போடல அப்படி நம்ம சொல்லவும் இல்லை. அரசியல் ரீதியாக சீமானை விமர்சித்தால், தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியாக விமர்சித்தால் அது எந்த சிக்கலும் கிடையாது. அது எல்லாருக்குமான ஜனநாயக உரிமை. அது ஒரு ஜனநாயக அமைப்பு வந்து தவறா போகும் பொழுது அது சுட்டி காட்டுவது ஒவ்வொருத்தருடைய கடமை, அவங்களுடைய உரிமை. ஆனா ஒரு இயக்கத்தின் மீது, ஒரு இயக்கத்தின் தலைமையின் மீது சித்தாந்த ரீதியான தாக்குதல் இல்லாமல், தத்துவார்த்த ரீதியான தாக்குதல் இல்லாமல், கொள்கை ரீதியான தாக்குதல் இல்லாமல், தனிநபரான தாக்குதல், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இழிவான சொற்களை கொண்டு எழுதுற நட்பு வட்டாரத்தை அவர் முகநூல் கணக்கில் அவர் தொடர்புல வச்சிருந்தாரு. அதை கண்டிக்கல. அத அவங்க பல தர்ம சங்கடமான சூழல் எழுதும் பொழுதெல்லாம் இது மாதிரி எழுதக்கூடாது, தவறு, அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா என்ற மாதிரி நீங்க விமர்சிக்கலாம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவர் சொல்லவே இல்லை. இது எல்லாத்துக்கும் முகநூல்லே ஆதாரம் இருக்கின்றது, முகநூல்லே ஆதாரம் நிறைய இருக்கின்றது. இல்ல, இப்ப கேள்வி என்னன்னா, அவங்க வந்து கட்சியை விட்டு வெளியில போயிட்டாங்க, கட்சியை விட்டு வெளியில போறவங்க முகநூல்ல அவங்களோட கருத்தை எழுதுறாங்க, ஒவ்வொருத்தையும் போய் கல்யாண சுந்தரம் வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அது நடவடிக்கைப்பா இல்ல, வெளியில போயிட்டாங்க ரைட்டு, வெளியில போயிட்டாங்க. அந்த வெளியில போனவங்களோட ஒரு முகநூல்ல அவருடைய நட்புல இருக்கிறாங்க, நட்பு வட்டாரத்துல இருக்கிறாங்க. இப்ப என் நட்பு வட்டாரத்துல இருக்கிறீங்க நீங்க, என் நட்பு வட்டாரத்துல முகநூல் கணக்குல இருக்கிறீங்க தம்பி விஸ்வநாதன், நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து அண்ணன் சீமான் வந்து கொள்கை ரீதியா விமர்சிச்சா நான் அதுக்கு வந்து சித்தாந்த ரீதியா நான் பதில் சொல்லுவேன். திடீர்னு நீங்க சீமானை வந்து ஆபாச அர்ச்சனை செய்தீங்கன்னு வச்சுங்களேன், என் நட்புல இருந்து உங்களை விலக்கிடுவேனா இல்லையா? என் முகநூல்ல இருந்து, என் நட்பு கணக்குல இருந்து விலக்கிடுவேன் இல்லை என்றால் கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் என் முகநூல்ல நட்பு தொடர வேண்டும் என்றால் இது போல அண்ணனை நீங்கள் தரக்குறைவான வார்த்தைகளில் நீங்க எழுதாதீர்கள்னு கண்டிக்கிற கடமை ஒரு மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளருக்கு இருக்குதா இல்லையா என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கேள்வியே. அதுல இருந்துதான் இத்தனை சிக்கலும் எழுந்தது. அது அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். கல்யாண சுந்தரத்தின் மனசுத்தியோடு பேசினால் அவர் உண்மைகளை பேச வேண்டும். அவர் உண்மைகளை விட்டு விட்டு மீண்டும் மீண்டும் ஒரு புனித பிம்பத்தை தன் மீது கட்டமைத்துக் கொண்டு ஒரு ஒளிவட்டத்தை, ஒரு என்லைட்மெண்ட், தன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை போட்டுக்கொண்டு மிக நேர்மையானவன, மிக தூய்மையானவனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு போக்காக அவரை காமிச்சுக்கிறாரு. உண்மையிலேயே அவர் மனசாட்சிப்படி பேசினாருனாக்கா அவர் மனசாட்சிப்படி பேசணும்னு நான் தம்பிட்டு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இல்ல, இப்ப அவரே வந்து சில பேட்டிகள்ல சொல்றாரு, அவரை முன்னிலைப்படுத்தி சிலர் வந்து முகநூல்ல பேசும்போது அதை சீமானோட கவனத்தை கொண்டு போனதாகவும், சீமான் அதை கண்டுக்க வேண்டாம் கடந்து போங்கன்னு சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் சீமானோட பேச்சை கேட்டுதான் வந்து அதை கடந்து போய்கிட்டு இருக்காருன்னு நம்ம எடுத்துக்க முடியாதா? இல்ல இல்ல, நான் என்ன சொன்னேன், கடந்து போனது ஒரு காலகட்டம். நான் என்ன சொல்றேன்னா, அவரை முன்னிறுத்தி பேசுறதுங்கிறது நீங்க ஒரு தயவு செய்து ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இதே திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயோ, ஒரு ஜெயலலிதா பொதுச் செயலாளராக அதன் கட்சி தலைவராக இருக்கின்ற நிலையில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருணாநிதி தலைவராக இருக்கின்ற நிலையில், அதே ஒரு வேளையில் அவங்க கட்சியை சார்ந்த 2ஆம் கட்ட தலைவர்களோ மாநில பொறுப்பாளர்களோ கருணாநிதியோட சிறந்த தலைவர் இவர்தான், ஜெயலலிதாவோட சிறந்த தலைவர் இவர்தான் என்று முகநூல் பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ இல்ல அதிமுகவில் இருக்கிற ஒரு மாநில பொறுப்பாளரை ஜெயலலிதாவோடு நேர்படுத்தி, கருணாநிதியோடு நேர்படுத்தி தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருந்தார் ஒரு தலைமை, அதை பார்த்து கடந்து சென்று கொண்டே இருக்குமா? அனுமதிப்பார்களா? வேற எந்த அமைப்பிலையாவது இப்படி அனுமதிச்சிருக்காங்களா? அதற்கு
அதற்கான தேவை என்ன எழுந்ததுன்னு நான் கேட்கிறேன். சீமானுக்கு நிகரான தலைவர், சீமானுக்கு நிகரானவர், சீமானை காட்டிலும் ஆளுமை உள்ளவர் அப்படின்னு பேச வேண்டிய தேவை எதன் பொருட்டு எழுது? எங்க எதனால எழுதிச்சது? என்ன கட்சியா வளர்ச்சி அடையலையே? அல்ல, அது பேசுபவர்களோட எண்ணத்தை பொறுத்து இல்ல. அதை வந்து ஜெயசீலனோ கல்யாண சுந்தரமோ வந்து முடிவு செய்ய முடியாது. அது பேசுபவர்களின் எண்ணத்தை பொறுத்து, அவர்களுக்கு தோன்றியா. நீங்க இப்ப தம்பி விஸ்வநாதன் அவர்கள் உங்க முகநூல் கணக்குல நீங்க தனியா எழுதிட்டு பிரச்சனை எல்லாம் போனா பிரச்சனை இல்ல. அது வந்து உங்களோட நான் நட்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த முகநூல் கணக்குல உங்க நட்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறேன்ல, அது தவறு இல்ல. ஒரு தலைமைக்கு கீழே நான் வேலை பார்த்துக்கிட்டு அந்த தலைமையை நீங்கள் விமர்சிச்சு எழுதும் பொழுது, தனிநபர் தாக்குதல் நடத்தும் பொழுது உங்களோட நான் எப்படி நட்பு பாராட்ட முடியும்? அந்த தலைமைக்கு செய்யற துரோகம் கிடையாது. கருணாநிதியை மிக கேவலமாக பேசுகின்றவர்களோடு நேரடி நட்பு பாராட்டிட்டு இருக்கும்போது விட்டுருவாங்களா? அவங்க எவ்வளவு நாளுக்கு கடந்து வருமா? ஒரு தலைமை எவ்வளவு நாள் கடந்துகிட்டு இருக்க முடியும்? இதை நான் மூன்று ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்குது. பல முறை கூப்பிட்டு தம்பியுடைய அன்பாக கண்டிச்சார். அண்ணன் வேண்டுகோள் வச்சாரு. தம்பி கல்யாண சுந்தரம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டை சொல்றாரு. தம்பி கடந்த மாதம் புதிய தலைமுறையில் தந்தி தொலைக்காட்சியில் கட்சியின் ரெப்ரசன்டேட்டிவாக, கட்சியின் பிரதிநிதியாக அவர் விவாதத்துல பங்கேற்றாரு. அப்பவெல்லாம் சீமான் வந்து சர்வாதிகாரி அவருக்கு தெரியலையா? சீமான் ரசிகர் மன்றம் எல்லாம் அப்ப மாறலையா? இன்னைக்கு தான் மாறாம இருந்துச்சா? மாறிடுச்சா உடனே? எவ்வளவு பெரிய பொய்ங்க இதெல்லாம். இல்ல, ஒரு அரசியல் கட்சி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின் போது கல்யாண சுந்தரத்தின் மீது கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது? பொறுக்க முடியல. 3 வருஷம் என்னன்னா, நம்ம ஆரம்பத்துல சொன்ன இது குடும்பமா அண்ணன் தம்பி உறவாதான் நம்ம இதை பாக்கணும். அதுக்குள்ள அதனாலதான் தம்பியை கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கல. தம்பியை கூப்பிட்டு பல முறை அண்ணன் சொல்றாரு, அண்ணனே நேரடியா சொல்றாரு, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது தம்பி அப்படின்னு. அண்ணனுக்கு அடுத்த நிலையில உள்ள என் போன்ற மாநில பொறுப்பாளர்கள் பலமுறை அவர்கிட்ட அந்த மாதிரி சொல்றாங்க, தம்பி அவங்க உங்களை அண்ணனை பற்றி இழிவாக எழுதுகின்றவர்கள். பேராசிரியர் கல்யாண ரொம்ப முக்கியமான புள்ளி இது. பேராசிரியர் கல்யாண சுந்தரம் சொன்னால் நாங்கள் சீமான் மீது தனிநபர் தாக்குதலை நிறுத்திக் கொள்வோம்ன்ற அவர் சொல்றாங்க. இது தம்பி கல்யாண சுந்தரத்துக்கே தெரியும். ஏன் தம்பி அவர் இதை சொல்லலாமே? நண்பர்களே, என் முகநூல் கணக்கில் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆரோக்கியமான அரசியல் விவாதங்களை செய்யுங்கள். நீங்க கட்சியை விட்டு வெளியேறினாலும் கட்சியை கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக வேண்டுமானால் விமர்சிங்கள். அரசியலாக நீங்கள் விமர்சிங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். தனிநபர் தாக்குதல், கேவலமான ஆபாசமான வார்த்தைகளில் எழுதாதீர்கள். எனக்கு சங்கடத்தில் ஏற்படுகின்றது, கட்சிக்குள் எனக்கு சங்கடம் ஏற்படுகின்றது அப்படின்னு என்னைக்காச்சும் இவர் மறுப்பு கடிதமோ மறுப்பு அறிக்கையோ கொடுத்திருக்கின்றாரா? முகநூல்ல தன் நட்புகள் முகநூல் நட்புல இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரா? செய்யலையேங்கிறதுதான் பிரச்சனை. இதை பலமுறை அன்பாக சொல்லியாச்சு, அன்பா சொல்லியாச்சு, வேண்டுகோளா சொல்றோம். தம்பி இப்படி பண்ணக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லிட்டாரு. தம்பியாதான் கடைசியும் பார்த்தாரு. அவர் மேல எந்த நடவடிக்கையும் நம்ம எடுக்கவே இல்லை. அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறது காரணம், தன்னை இன்னைக்கு திருத்திக் கொள்வார், நாளைக்கு திருத்திக் கொள்வார், நாளைக்கு சரி செய்து கொள்வார் அப்படின்ட்டு தான் நம்ம வச்சிருந்தோம். கொஞ்ச நாள் அமைதியா இருங்க தம்பின்னு சொல்லியிருந்தோம். 3-4 மாத காலம் அமைதியா இருங்க, அண்ணன் உங்கள்ட்ட பேசுவாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவருக்கு மனசு சமாதானம் அடையல, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி பல பேர் அண்ணனோட முரண்பட்டு வெளியே போனவங்க எல்லாம், ஏன் நான் கூட முரண்பட்டு வெளியே போனவன் தான். என்னை ஒருவரிடம் அமைதியா தான் இருந்தேன். என்னை கூப்பிட்டு அண்ணன் தம்பி வாடா வந்து வேலையை பாடுறா அப்படின்னு சொன்னாரு. அதே பொறுப்புலதான் இன்னைக்கு கொள்கை பிறப்பு செயலாளர் மீண்டும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். 1.5 ஆண்டுகள் நான் இதே மாதிரி இது போல ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நான் தண்டிக்கப்பட்டு வெளிலதான் இருந்தேன், அமைதியா தான் இருந்தேன். அப்ப அதே என்னை கூப்பிட்டு அண்ணன் சமாதானமாகி என்னை கூப்பிட்டு அன்பு பாராட்டி அதே பொறுப்பை கொடுத்துருக்காருல்ல, அதே மாதிரி செய்ய மாட்டாரா? அவனுக்கு 3 மாதம் அமைதியா இருக்க முடியாத, அவனால கொஞ்ச நாள் அமைதியா இருக்க முடியாதா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அந்த 10 வருஷத்துல அண்ணனை பத்தி? உன்னை தாய் போல வச்சு தாளாட்டினான அந்த மனிதர். அப்படி போய் நேரடியா போயிட்டு 3-4 மாதம் உன்கிட்ட பேசல அப்படிங்கிறதுக்காக நேரடியா போய் ஒரு பொதுத்தளத்துல ஒரு வலையொலி சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு பக்கம் பக்கமா குற்றச்சாட்டை நீங்க சொன்னீங்க, எனக்கு அது எந்த விதத்துல நியாயம்? இது எந்த விதத்துல அறம்? அப்புறம் இது கட்சிக்கு செய்யற துரோகம்ல, உட்கட்சி பிரச்சனையை கொண்டு போய் நீங்க வெளியில போய் முத முதன்னு தளத்துல வெளியிட்டது யார்? இவர் தானே. நாங்களோ சீமான் அண்ணனும் அப்படி நம்ம கொண்டு போய் உட்கட்சி பிரச்சனையை கொண்டு போய் கல்யாண சுந்தரம் அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு போய் பொது வழியில யாரும் எழுதலையே பேசலையே. நீங்க தானே வெளில போனீங்க. வெளியில போய் பேசினது யாரு? ஜூனியருடன் இதழுக்கு போய் இது போல ஒரு பின்னணி வேலையா இருந்து செஞ்சது யாரு? இந்த வேலையெல்லாம் யாரு செஞ்சது? ஜூனியருடன் இதழ் அதை பற்றி வருது, கட்சியை பற்றி வருது. அண்ணனுக்கு மிரட்டுற துணியில ஒரு கடிதம் எழுது, அதுல வருது சொல்லி அப்படின்னு இளையவர் ஒருத்தர் எழுதுறாரு. அந்த கடிதத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைன்ற சத்தியம் பண்ணி சொல்லிட்டாரு. சரி, நான் என்ன சொன்னேன், சம்பந்தமே இல்லாம இருக்கட்டும். அவருக்கு நான் என்ன சொன்னேன், அவர் சொல்றது மாதிரி அது சம்பந்தமே இல்லாம இருக்கட்டும்.
கரெக்டா அந்த கடிதம் வந்த மறாது, சரியா அவர் கடிதம் வந்த மறாதுனால எப்படி ஒரு எப்படி போனாரு, பொது வெளியில போய் தளத்துல போய் எப்படி உட்கார்ந்தாரு, அண்ணன் செந்திலா நடத்துகின்ற வலைவெளி தளத்துல எப்படி போய் உட்கார்ந்தாரு, அவரு எல்லாம் அப்படியே ஒரு சரியா அப்படியே ஒரே நேர்கோட்டோட வருது. இது இது திடீரென்று நடக்கவில்லை தம்பி அவர்களே, விசு தம்பி அவர்களே, இது திடீர்னு நடக்கல, திடீர்னு நடக்கல, இது ஒரு வருடத்திற்கு மேலான திட்டமிடல், அதற்கான அதுக்குள்ள நிறைய செய்திகள் இருக்குது, இதையெல்லாம் நம்ம உடைச்சு பேச முடியாத சூழ்நிலை கைதிகளா நாங்க இருக்கிறோம். இல்ல அதான் சொல்றேன், இதை இவ்வளவு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த வந்து கல்யாண சுந்தரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நாம் தமிழர் கட்சி என்ன நினைக்கிறது? அதுக்கு அவர் பெரிய நோக்கம் ஏதாச்சும் பின்னாடி நோக்கிறதுக்கெல்லாம் அவர் அவர் உண்மையை பேசினாதான் அது விளங்கும். இல்ல இல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய கட்சிகள் திமுக இருந்து வெளியில வரவங்க அடுத்து ஒரு கட்சிக்குள்ள போவாங்க, அதிமுக இருந்து வரவங்க அடுத்து ஒரு கட்சிக்கு போவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில வந்தவங்க வேற ஒரு கட்சிக்கு போனது பெரும்பாலானோர் கிடையாது, தஞ்சை தான் எங்கிட்டு இருக்காங்க. இல்ல போயிருக்காங்க நிறைய, பெரும்பாலும் பண்ருட்டி அண்ணன் வேல்முருகன் கட்சிக்கு போயிருக்கிறாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போய் அண்ணன் நல்லுதுற போயிருக்கிறாங்க, நிறைய போயிருக்காங்க, அவங்க உங்க பாட்டுக்கு போய் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது, அவங்களை நம்ம குறையெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம சொல்லல. இவருக்கு வேற ஏதோ நோக்கம் இருந்திருக்கின்றது, ஏன்னா அவருக்கு தான் தலைவர் என்கின்ற சிந்தனை வந்துருச்சு, அதுதான், வேற எதுவுமே இல்ல. வெளிப்படையா சொல்றேன், அவருக்கு வந்து ஒன்று அடுத்த தலைவர் சீமானுக்கு அடுத்த தலைவர் கல்யாண சுந்தரம் தான் என்று சீமான் அண்ணன் அறிவித்திருக்க வேண்டும் என்கின்ற ஆசை அவருக்கு இருந்திருக்க வேண்டும். இல்ல இந்த கட்சியோட தலைமை பொறுப்புக்கு தான் வர வேண்டும் என்கின்ற ஆசை ஒரு மனசுக்குள்ள உள்ள கிடப்பு இருந்திருக்கணும். இந்த உள்ள கிடப்பு தான் வெவ்வேறு வழிகளில் அது வெளிப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். சீமான் பேசும்போது அவரோட சாவுக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் விட்டார். அந்த வார்த்தைகளை விட்டார்னா அவரை ஒரு விஷயம் பெருசா காயப்படுத்தி இருக்கு இல்லைங்களா? ஆமா, அது இந்த வெறும் இந்த முகநூல் பதிவு மட்டுமே அவரை காயப்படுத்தி அதைத்தான் சொல்றேன். இவங்க கட்சியில இருந்து வெளியேறது மட்டும், வெளியேறது நோக்கம் மட்டுமல்ல, ஒரு பெரிய அண்ணனுக்கு நிறைய அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஒரு தனி மனிதனை வந்து தாக்குதல் வந்து ஏதோ கோபத்துல வெளியில போனவங்க எழுதுறாங்கன்னு நினைச்சிருந்தேன். தொடர்ச்சியாக எழுதுனதோட மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கவே முடியாது. தாயை தொடர்பு படுத்தி, மனைவியை தொடர்பு படுத்தி, மிக மிக அதெல்லாம் நான் எல்லாமே இருக்குது, ஆதாரம் இருக்குது, எல்லாமே ஆதாரம் இருக்குது. அதெல்லாம் சொன்னா வெளியில சொன்னோம்னா கேவலமா இருக்கும், அசிங்கமா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான். அப்ப இவங்களோட தொடர்ச்சியா நீ நட்பு பாராட்டிட்டு இருக்கிறதோட மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு சென்று பல 34 நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் விசு தம்பி கல்யாண சுந்தரத்தை. 34 நாடுகளுக்கு அண்ணன் சீமான் அனுப்பி வைத்து அங்கெல்லாம் பேச வைத்து உலகத் தமிழர் மத்தியில் அழகு பார்த்தவன் சீமான். அந்த சீமானை அவர் பல நாடுகளுக்கு சென்ற பொழுது அங்கே போய் தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி கட்சியை வந்து ரசிகர் மன்றமாக மாற்றி விட்டார்னெல்லாம் சொல்லி, இது இந்த குற்றச்சாட்டெல்லாம் அண்ணன் காதுக்கு அங்கிருந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அண்ணன்ட்டே சொன்னாங்க. சரி தம்பி, இன்னைக்கு சரி செஞ்சுக்குவான், பண்ணி பண்ணுக்குவான் அப்படின்னே அண்ணன் வந்து பொறுத்து போனாங்க. அது அதெல்லாம் ஒரு கட்டம் தாண்டி இவரா போய் பொது அரங்கத்துல பொதுவெளியில உட்கார்ந்து பேச போன பிறகுதான் இதெல்லாம் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இல்லை என்றால் இதை எல்லோருமே மனதுக்குள் போட்டு முழுங்கி விட்டு கடந்துதான் சென்றிருப்போம். இல்ல இப்போ நீங்க ஒரு குற்றச்சாட்டு கட்சி வைக்குது, அவர் மேல நடவடிக்கை எடுக்கல, அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமும் கொடுக்கல அப்படின்னா இது என்ன மாதிரி மனநிலையை உருவாக்கிட்டே இருக்கும் தொண்டர்கள், உங்க கட்சி தொண்டர்கள் மத்தியில? இல்ல நாம என்ன சொன்னா, இந்த குற்றச்சாட்டு வந்து அவரை சரி செஞ்சுக்கிறதுக்கு பல வாய்ப்பு நம்ம கொடுத்தோம் தான் சொல்றேன். தொடர்ச்சியா நீங்க சரி செஞ்சுக்கங்க. ஏன்னா அவர் வந்துருச்சு இல்லைங்களா, இன்னைக்கு பொதுவெளிக்கு வந்துருச்சு. இல்ல பொதுவெளியில வந்துருச்சு, அவர் சொல்லிட்டே அதான பொதுவெளியில வந்துருச்சு. அவர் வந்து பொதுவெளியில பேசிட்டாரு, அதுக்கு அண்ணன் பல்வேறு விளக்கங்களையும் நம்ம கொடுத்துட்டாரு, அண்ணன் பல விளக்கங்களை கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல அதை கொண்டு போய் நம்ம வந்து அதை அவருக்கு போய் நான் ஆதாரம் கொடுக்குறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னா ஒரு கட்சியோட தலைமைக்கு இதெல்லாம் அழகல்ல. அவர் வேணா அவர் வந்து அவதூறு பரப்புறன்னு முடிவு பண்ணிட்டாரு, அவதூறுகளுக்கு போய் நம்ம பதில் சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா அவர் மேலும் மேலும் என்னன்னாக்க பேசு பொருள் ஆகி கொண்டு, ஏ அப்ப கல்யாண சுந்தரம் மிகப்பெரிய ஆர்வலர்கள் நினைச்சுக்கிட்டு நம்மளே வந்து போய் அவரை வந்து பெரிதா ஆக்கி விட்டுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒண்ணு பெரிய கொலை குற்றம் எல்லாம் இங்க நடந்துடல, கொள்கை குற்றம் எல்லாம் நடந்துடல, சீமான் போய் இந்திய தேசிய கட்சிகளோட போய் கூட்டணி வச்சிடல, திராவிட கட்சிகளோட போய் கூட்டணி வச்சிடல, சித்தாந்த சண்டைகளை வந்து அவர் வெளியே போயிட்டு அம்பலப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இங்க இல்ல. அதனால அவருக்கு போய் நம்ம ஆதாரத்தை தூக்கிட்டு போய் நின்றுகிட்டு இந்த இருக்கு அந்த இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது, அவதூறுகளுக்கு போய் நம்ம ஆதாரத்தை காமிச்சுக்கிட்டு
பண்ணிட்டு இருக்க முடியாது. அவர் சொல்ற அவர் சொல்ற அவர் உள்ள நடந்துகிட்டது வேற, இப்ப வெளியில போய் சொல்லிட்டு இருக்கிற செய்திகள் வேற, உள்ள நடந்தது என்பது வேறு, இவர் வெளியில போய் செய்தி கொண்டிருக்கிற செய்திகள் என்பதுங்கிறது வேறு. நான் என்ன ஒரே ஒரு செய்தி தான் பிசு, இந்த இந்த ஆண்டு துவக்கத்துல 2020 துவக்கத்துல ஜனவரி மாதம் பொதுக்குழு சென்னையில நடந்தது. இந்த பொதுக்குழுல கொள்கை பிறப்பு செயலாளர்னா எனக்கு கூட பேசுவதற்கு அங்கே அதுக்கான நேரம் குறைவா இருந்ததுனால பேச முடியல. ஆனால் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி கல்யாண சுந்தரத்தை பொதுக்குழுவில், அவர் பொதுக்குழுக்கு தாமதமா தான் வந்தாரு, தாமதமா வந்திருந்து வந்தவரை காத்திருந்து அண்ணன் வர வச்சு பொதுக்குழுல பேச வச்சாரு. இது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த நிகழ்வு. அப்ப இப்ப 9வது மாதம் நடந்துகிட்டு இருக்குது, கடந்த 5 மாதமா தான் அண்ணன் உங்ககிட்ட பேசல. இது இவர் இப்ப என்னென்ன குற்றச்சாட்டு சொல்றாரு, ரசிகர் மன்றமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ரசிகர் மன்றம் சீமான் சர்வாதிகாரியா மாறிட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆண்டு துவக்கத்துல 7 முன்னாடி இது ரசிகர் மன்றமா எல்லாமே அப்ப புரட்சிகர தன்மையோட இருந்துச்சா, அப்ப வந்து ஜனநாயகம் இல்லாம இருந்துச்சா, அப்ப சர்வாதிகாரம் இல்லாம இருந்துச்சா, பண்ணாம இருந்தார் அண்ணன். ஆரம்பத்துல அவருக்கு அந்த பிரச்சனைகள் தெரியல, இப்ப தெரிய ஆரம்பிக்கும் போது கட்சி தடமாறிட்டு இருக்குன்றத எடுத்துக்கலாமா? ஐந்து அதத்தான் என்ன சொல்றேன், 5 வரையும் தானே, 5 அப்புறம் தான் உனக்கு தெரியுதான்னு கேக்குற இதெல்லாம், அப்பவே உனக்கு தெரியல உனக்கு இதெல்லாம், இப்ப பொய்யா சொல்லணுங்கிறது தானே. ஜனவரி மாதம் பொதுக்குழுல பேசுறீல, அப்ப பொதுக்குழுல பேச வேண்டியதானே, பொதுக்குழு நடந்தது இப்ப 6 முன்னாடி தானே, கொரோனா காலத்துக்கு முன்னாடி தானே, இந்த கொரோனா காலத்துல தானே, இந்த 5 தானே அண்ணன் உன்னிட்ட பேசல. அப்ப நீ ஏன் நீ வந்து பொதுக்குழுல எல்லாரும் பொதுக்குழுல 232 தொகுதியோட செயலாளர் இருந்தாங்க, பொதுக்குழுல 232 தொகுதியோட தலைவர்கள் இருந்தாங்க, மாநில பொறுப்பாளர் இருந்தாங்க, மகளிர் பாசறை, இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை, வழக்கறிஞர் பாசறை, எல்லா பாசறை முன்னணி பொறுப்பாளர் இருந்தாங்க, மேலிட பார்வையாளர்கள் இருந்தாங்க, சீமான் இருந்தாரு, வெளியில இருந்து வந்த சிறப்பு அழைப்பாளர்கள் இருந்தாங்க. உனக்கு கிடைச்ச யாருக்குமே எங்கள் போன்றவர்களுக்கு அந்த பொதுக்குழு பேச வாய்ப்பு கிடைக்காத போது உனக்கு கிடைத்தது. ஏன் அப்பயே சொல்லியிருக்கலாமே, 6 முன்னாடி நீ பேசிருக்கலாமே பொதுக்குழுல. இல்ல, கல்யாண சுந்தரம் அவருக்கு கசப்பான விஷயங்களை வந்து சீமானிடம் சொன்னதாகவும், அதுக்கு அவர் மேல வந்து தனிப்பட்ட முறையில வருத்தத்துல இருக்கிறாரு அப்படிங்கறதையும் இப்ப சமீபத்து பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு. அதான் சகோதரா, அதுதான் எல்லாமே இவர் திட்டமிட்டு இப்ப பொய் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திட்டமிட்டு பொய் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இப்ப சீமான் அவர்கள் வந்து இப்போ சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னோட கொள்கையையும் தத்துவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறவங்க இன்னும் பிறக்கவே இல்லைங்கிறார். ஆமா, அப்ப கட்சியில இருப்பவர்கள் யார் மீதும் அவருக்கு நம்பிக்கை இல்லையா? ஜெயசீல நம்பிக்கை இல்லைன்ட்டு அந்த அந்த அடிப்படையில் அவர் சொல்லல. எனக்கான எனக்கு போற எனக்கு என்னுடைய வாக்காளன் இன்று வரை பிறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னவர் அவரு. எனக்கான வாக்காளன் வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னார். அப்ப இதுவரை 5% வாக்கு வந்திருக்குதே, 5% வாங்கியிருக்காமே, அப்ப நம்ம ஓட்டு போடாமே, அந்த அதுல அப்படி அந்த அதுபோட அர்த்தம் அதுவும் இல்ல. நேரடியாக இது புரிஞ்சு தட்டையா அது ஒரு பிளாட்டா அதை புரிஞ்சுக்க கூடாது. இன்னும் எதிர்பார்ப்புகளோட இருக்கிற இன்னும் வீரியமான தம்பிகள் வர வேண்டும். இதை காட்டிலும் உடைக்க வேண்டிய வரணும், சீமானை காட்டிலும் 10 போல உடைக்க வேண்டிய ஒருத்த வரணும், அது மாதிரி ஆயிரக்கணக்கான வர வேணுங்கிற ஆசைதானே தவிர, இது வந்து இவங்களை நம்மளை எம் போன்றவர்களை சிறுமைப்படுத்துவதல்ல, அதை இன்னும் உற்சாகப்படுத்துவதற்காக, ஒன்றுபடுத்துவதற்காக, சமூகத்துல இன்னும் அரசியல் நோக்கி வராத பிள்ளைகளை ஈர்ப்பதற்காக சொல்றதுதான். அது அது மாதிரியான குதர்க்கமா புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இப்போ நேற்றைய ட்விட்டர் பதவியில் வந்து உங்க கட்சியினோட ராஜீவ்காந்தி வந்து கட்சியிலேருந்து விலகிறேன்ட்டு ஒரு பதவி போட்டிருக்காரு. ராஜீவ்காந்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன முரண்பாடு, கட்சியுடன் முரண்பாடா இல்ல சீமான் என்ற தனி மனிதரோட முரண்பாடா? அது ராஜீவ்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா அவர் அறிவிச்சதே நானும் ட்விட் உங்களை போல தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாண சுந்தரம் நிறைய சொன்னாரு, கல்யாண சுந்தரம் சொன்னாரு தெரிஞ்சுக்கிட்டான். இவர் என்ன கும்ப என்ன அடுத்து சொத்து சொல்றாருன்னு தெரியல, சொன்னாதானே நம்ம பேசி பேச முடியும். அதுக்கு அவரு சீமானோட சொல்றா, சீமானோட முரண்படுறேங்கிறாரா, இல்ல கட்சியோட ஒட்டுமொத்த கட்சியோடய முரண்பட்டு நிக்கிறேன் அப்படின்னு அவரு வெளிப்படையா அவரு மௌனத்தை உடைத்தால்தான் நான் அதற்கான விடையை நம்ம சொல்ல முடியும். இல்ல என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு இயங்கிக்கிட்டு இருந்தவரு, கட்சியினோட ஒரு பேசா இயங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தர் சடனா வெளில போறாரு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் அமர்ந்திருக்கும்ல. நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இல்ல எனக்கு இல்ல, என்கிட்ட அவர் என்கிட்ட நட்பு ரீதியா அவர் வந்து கட்சி ரீதியா பேசியே பல ஒரு 5-6 மாதங்கள் இருக்கு என்கிட்ட. அவரு எப்பாலுதான் என்னுடைய அழைப்புக்கே வருவார், ஒரு பிறந்த நாளுக்கு நான் செய்தி போடுவேன், அவருடைய பிறந்த நாளுக்கு எனக்கு வாழ்த்து சொல்லுவாரு. அந்த அடிப்படையில தானே என்கிட்ட ஒரு கொள்கை செயல் பிறப்பு செயலாளர் வயதுல மூத்தவன் அண்ணங்கிற அடிப்படையில கூட அவர் வந்து கட்சிக்குள்ள எனக்கு இவ்வளவு முரண்பாடு இருக்குன்னு என்கிட்ட ஒன்னும் பேசல, இதுவரையும் என்கிட்ட பேசல. பேசியிருந்தா நிச்சயம் நான் பதில் சொல்லியிருப்பேன்,
இல்ல நான் இது அதுல கூட உங்களுக்கு இந்த கூட நான் விடைய சொல்லியிருப்பேன். என்கிட்ட பேசல, அவரு தொடர்படுத்தல, அவர் என்கிட்ட தொடர்படுத்த நீண்ட நாள் ஆகும். இல்லப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கைய அரசியல் தளத்துல வைக்கிற கட்சிகள்ல ரொம்ப முக்கியமான கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியில இருந்து கண்டினியூஸா தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வெளில போறாங்க அப்படிங்கறத கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தானே? ஆமா, நான் ஏதாவது என்னன்னா கட்சிக்கென்று ஒரு வேலை திட்டம் இருக்குது. அந்த கட்சிக்கென்று வேலை திட்டத்தை செஞ்சாங்க சிக்கல் இல்ல, தனக்கான வேலை திட்டத்தை செய்யும் பொழுதுதான் இங்க பிரச்சனை வரும். எந்த ஒரு அமைப்புலையும் தனிநபர் முரண்பாடு என்பது எல்லா அமைப்புகளையும் வரும். தனிநபர் முரண்பாடுகள் நிறைய வரும். அது பதவிக்காக சில பேர் வெளியில போவாங்க, இல்ல கொள்கை சண்டை போட்டு வெளியில போவாங்க, இல்ல அமைப்பு ரீதியான சண்டை போட்டு வெளியில போவாங்க. இப்படி நிறைய நடந்திருக்குது. இது எல்லா அமைப்புகள்ல, புரட்சிகர அமைப்புகள்ல, விடுதலை போராட்ட அமைப்புகள்ல, பல்வேறு அமைப்புகள்ல, வெகுஜன இயக்கங்கள்ல நடக்கிற ஒரு போக்குத்தான் இது வந்து. ஆனா நாம் தமிழர் கட்சிக்குள்ள பல பேர் முரண்பட்டு வெளியே போனது தன்னுடைய கட்சியோட செயல் திட்டத்தை செய்யாமல் தனக்கான தனக்கென்று ஒரு வேலை திட்டத்தை செஞ்சதுனால வந்து சிக்கல் தான். கட்சியோட ஏஜெண்டாவுக்கு வேலை பார்க்கணும், தான் ஒரு ஏஜெண்டாவை வச்சுக்கிட்டு வேலை பார்த்தோம்னா இந்த சிக்கல் எல்லாம் வரத்தான் செய்யும். எந்த ஒரு சிக்கலுக்கு பேசி தீர்த்து கொள்ளலாம், பேசி தீர்க்கலாம். இங்க ஜனநாயகம் இல்லாம எல்லாம் கிடையாது. இரவு நீங்க இரவு நீங்க யாருன்னே தெரியாம தெரியாத ஒரு தம்பி ஏதோ ஒரு மூலையில தமிழ்நாட்டு மூலையில இருந்து சீமான் அண்ணனுடைய பகிரி எண்ணுக்கு குரல் பதிவு போடுவான், அண்ணன் இந்த மாதிரி எங்க ஊர்ல கொடி ஏத்திருக்கிறேன்னு, நான் இந்த ஊர்னே அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சியா தம்பி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள், சிறப்பா செய்யுங்க தம்பி அப்படின்னு ஒரு கடை ஓடி தொண்டனுக்கு கூட செவி சாய்த்து அவனுக்கு குரல் பதிவு போடுறவர் அண்ணன். இல்ல, கல்யாணசுந்தரம் வந்து கட்சியில ஜனநாயகம் வந்து போதுமான அளவு இல்லைன்றாரு. அவர் இல்லைன்னு சொல்ல, போதுமான அளவு இல்லை அப்படிங்கிறாரு அவரோட வார்த்தைகள். என்னைய பொறுத்த அளவுல நான் சீமான் மீது குற்றச்சாட்டு சொல்றேன். மாநில கொள்கை பிறப்பில் அதீத ஜனநாயகம் தான் இந்த கட்சியை கெடுத்தது. கட்டற்ற ஜனநாயகம், வரம்பற்ற ஜனநாயகம், வரம்பற்ற ஜனநாயகம் தான் இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம். யாரு வேணாலும் எப்ப வேணாலும் சீமானை தொடர்ந்து கொண்டு பேசலாம், கருத்தை சொல்லலாம்ங்கிறதுனால வந்த சிக்கல் தான் இது வந்து. கட்சியின் தலைமை அப்படிதானே இருக்கணும். கட்சியின் தலைமை இவ்வளவு ஜனநாயகம் இருந்தாக்க அந்த கட்சி சரிப்பட்டு வராது. தடி எடுத்தவன தண்டல் காரணம் மாதிரி போயிடும் அது. நான் பலமுறை நான் பொதுக்குழுலே பேசியிருக்கேன் சீமான அண்ணன் கிட்ட, பொதுக்குழுலே பேசியிருக்கேன். நீங்கள் சந்தேகம் இருந்தால் சீமான அண்ணன் கேளுங்க, உங்க கட்சியின் கொள்கை பிறப்பு செயலாளர் ஜெயசிலம் ஒரு பேட்டி எடுத்து அப்படி சொன்னாருன்னு. தீநகர்ல ஒரு தடவை பொதுக்குழு நடந்த பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள், நீங்க எங்களுக்கு அண்ணனா இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே இங்க வருது, தயவு செய்து நீ கட்சி தலைவனாக மாறு அப்படின்னு பகிரங்கமா அவர்கிட்ட சொன்னேன். நான் குற்றச்சாட்டாவே சொன்னேன், நீங்கள் அண்ணனா இருப்பதுனாலதான் பிரச்சனை, நீங்க தலை கட்சியின் தலைவராக மாறி நீங்களை வழி நடத்தினாதான் அது சரிப்பட்டு வரும். ஒரு தேர்தல்ல ஒரு வேட்பாளரா, இவரையே வேட்பாளரா செலக்ட் பண்ணீங்கன்ட்டு ஒரு தொண்டர் வந்து சீமான்ட்ட பேசின ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆடியோல வந்து அவரோட பதில், நான் சொல்றதை கேட்டு செயல்படுறவ மட்டும் இங்க இரு, மத்தவெல்லாம் போயிடு. இது என்ன மாதிரியா ஜனநாயகம்? இதைத்தான் விரும்புறீங்க? இல்ல, ஒரு செய்தி, ஒரு செய்தியை நீங்க உள்வாங்கிக்கணும். அவரு ஒரு ஒரு தொகுதியின் வேட்பாளரை அதுக்குன்னு சீமான் அண்ணன் மட்டுமே அங்க தேர்வு பண்ணல, அதுக்குன்னு ஒரு அடுத்த சீமான் அண்ணனுக்கு அடுத்த நிலையில மாநிலம் அதுக்குன்னு ஒரு பொறுப்பாளர் குழு போட்டிருக்கணும். அந்த அந்த தொகுதி செயலாளர், அந்த தொகுதி தலைவர், அந்த பகுதி மண்டல செயலாளர் எல்லாரையும் கலந்து திட்டமிட்டு அந்த ஒரு வேட்பாளரை நிறுத்தினா மிகச்சரியா அவர் இருப்பாரா? அவர் எங்களுக்கு திடீர்னு இடையில பயந்துகிட்டு வேட்பு மனுவை திரும்ப பெற்றுவாரா? குடும்ப அழுத்தங்கள், தன் சுயசாதி அழுத்தங்கள், மதவாத இயக்கங்களுடைய அழுத்தங்கள், திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சியுடைய ஆளுமைகளுடைய மிரட்டல், இதுக்கெல்லாம் அஞ்சாமல் அடிபணியாமல் இந்த வேட்பாளர் உறுதியா நிற்பாரா அப்படின்னு பல்வேறு ஆய்வுகளை செய்து பின்புதான் நம்ம தேர்வு பண்றோம், அந்த இடத்துல தேர்வு பண்றோம். சில இடத்துல கட்சியில இல்லாதவங்களே நம்ம தேர்வு பண்ணி உறுதியா நிக்கிறத தேர்வு பண்ணி நம்ம அதுக்கப்புறம் நம்ம அவங்களை கட்சியில இணைச்சு நிப்பாட வச்சிருக்கிறோம். ஆனா அந்த தொகுதி மக்கள் தானே பேசுறது, அந்த தொகுதியில இருந்து வர ஒரு மக்கள் தான் இந்த வேட்பாளர் செட் ஆக மாட்டாங்க. அதுதான் என்னன்னா, இந்த வேட்பாளர் தேர்வுகள்லாம் முடிஞ்சு இவருக்கு அந்த அந்த பேசின தம்பிக்கு மேல பல்வேறு கட்ட பொறுப்பாளர்கள் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி தான் நம்ம அதை செய்யறாரு. செய்யறாரு செய்யும் பொழுது அண்ணன் அதனாலதான் சொல்றாரு, அண்ணன் வந்து செஞ்சா சரியா இருக்குமே, இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் நான் செய்யறேன், அப்ப இதை நீ கேட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுக்கான அந்த துணியில அந்த அதுதான் நடந்தது. இல்ல, அந்த தம்பி அந்த வார்த்தைகள் வந்து அந்த துணியை கொடுக்கலையே. ஆமா, என்ன அந்த துணி, நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்பா இதெல்லாம் நடந்தது. இதுக்கு முன்னாடி அந்த தம்பி கேட்கறதுக்கு முன்னாடியில இந்த ஆய்வு எல்லாம் பண்ணிதான் நம்ம அதுல அது பண்றோம். பண்ணும் பொழுது அவர் வந்து ஒரு தலைமை கொசுக்குன்னு இப்படி ஒண்ணு ஒரு முடிவு எடுத்துட முடியுமா? கொசுக்குன்னு வந்து ஒருத்தரை வந்து தனக்கு வேண்டவர் வேண்டப்பட்டார் அப்படின்னு நம்ம எடுக்கல. கட்சிக்கு இவரை தேர்வு போனா சரியா இருப்பாரா? விலை போயிடாம ஒழுங்கா அந்த தேர்வு அந்த அந்த தேர்தல் முடிகிறவரையும் உறுதியா நிப்பாராங்கிற கட்சி வந்து சில ஆய்வுகள் பண்ணிதான் அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, வேட்பாளர் செலக்ட் பண்றீங்க. ஒரு தொண்டர் ஜனநாயகம் இருக்குன்ற நம்பிக்கையில அவர் அவரோட கருத்தை வைக்கிறாரு.
அதற்கு அந்த எதிர்மொழி இருக்கு இல்லைங்களா? தலைவருக்குரிய எல்லா தகுதியும் படைத்த தலைவன் காட்டிய தலைவன் தான் எங்கள் அண்ணன் சீமான். அதுல மாற்றுக்கருத்து இல்ல. அவர் பல நிலையை தாயாக மாறிடுவார். இதுதான் சிக்கலை. இப்ப நீங்க ஒரு ஒரு சின்ன தவறு பண்ணும் பொழுது ஏதோ ஒண்ணு உரிமையில பேசும் பொழுது ஒரு தாய் வந்து டே எனக்கு தெரியாதா பேசாம வாயப்படுத்துறா அப்படின்னு சொல்றதுனால அந்த ஒரு தலைவர் சர்வாதிகாரி தப்பானவனா போயிடுவானா? ஒரு தாய் சர்வாதிகாரியார மாறிடுவாரா? பாசத்தின் வெளிப்பாடுதான் உரிமை. உரிமை சீமான் வந்து உரிமை. அவன் பேர் சீமான். சீமான் என்பது என்பவர் அவர் தம்பி படத்துல சப்டைட்டிலே போட்டுவாரு, துணி தலைப்பே போட்டுவாரு, பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன் அப்படின்னு. சீமான் பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன். இதுதான் அவருடைய அது அவருடைய நெருக்கமா பழகிற எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து எங்களுக்கு தாய். அவன் எங்களுக்கு தாய். எங்கள் அண்ணன் அண்ணன் மட்டுமல்ல, எங்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, எங்களை அவன் வந்து தாய் எங்களுக்கு. அதனாலதான் நான் அவங்கள்ட்ட வந்து உரிமையோட நான் அவங்கள்ட்ட அவர் சண்டைங்கள்ட்ட சண்டை போடுறாரு. நான் அந்த அவர் வந்து எங்களை உரிமையோட வாடா போடா அப்புறா இப்படா அப்படின்னு பேச காட்டாங்க. எங்க நாங்க இயல்புல காட்டானா ஒரு சமூகத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவங்க நாங்க. அப்படிதான் இருப்போம். அப்படிதான் அண்ணன் தம்பியில அப்படிதான் பாசமா பழகுவோம். இதெல்லாம் வந்து செந்தமிழில் செழுந்தமிழ்ல எல்லாம் பேசிட்டு இருக்கிறது என்ன திராவிட கட்சிகளுக்கு என்ன அந்த நடிப்பு இருக்கலாம். மானே தேனே பூமானு போட்டு இதுதான். இதான் ஒரு குடும்பம். நான் தம்பர் என்பது ஒரு கட்சி என்பது குடும்பம். அதனாலதான் அண்ணன் தம்பி மாமா மச்சனா உன்னடி முன்னடி கடந்து குறைய பேசணும். அந்த உரிமையில பேசுறதுதான். இந்த உரிமையில பேசுறத வந்து அவர் உரிமையில பேசிட்டாரு, அவர் அமைவன் பேசிட்டாரு, அவர் சர்வாதிகாரமா பேசிட்டாரு, மிரட்டுறது மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு தேவைப்படும் போது அனுப்பிச்சு விட்டுக்கிற வேண்டியதானே. ஒருத்தர் காலி பண்ணமும் முடிவு பண்ணிட்டு அப்புறம் என்னன்னாலும் பேச வேண்டியதானே. அதாவது இப்ப ஜெயசீலன் பார்வையில நாம் தமிழர் கட்சியில் ஜனநாயகம் இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? அதிகபட்ச ஜனநாயகமா இருக்குன்னு தான் சொல்றேன். நான் இந்த ஜன ஜனநாயகம் இருக்க கூடாதுங்கிறேன். நான் இடதுசாரி அமைப்புகள் இருந்து வந்தவன். நான் இடதுசாரி அமைப்புகள்ல தீவிர தமிழ் தேசிய இடதுசாரி தமிழ் தேசிய தோழர் தியாகிட்ட இருந்து வந்தவனா? தோழர் தியாகிட்ட இருந்தவன். என் குடும்பமே நக்சல்பாரி பின்னணியை கொண்ட குடும்பம். எங்கள் மாமா இருவருமே நக்சல்பாரி இயக்கத்தில் இருந்து அழித்தொழிப்பு செய்து விட்டு தூக்கு தண்டனை பெற்றவங்க. தூக்கு தண்டனை பெற்று அது அந்த தூக்கு தண்டனை குறைக்கப்பட்டு 16 ஆண்டுகள் சிறையில் இருந்தவங்க. என் ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த சமூகத்திற்காக பேரு இழப்பை சந்தித்த குடும்பம். நான் அதுல இருந்து வந்தவன். கிட்டத்தட்ட நான் சீமான் அண்ணன் கட்சியில போய் நான் இணையற சீமானனோடு சேர்ந்து இந்த கட்சியை உருவாக்குனவன் நானும் ஒரு ஆள். அது மட்டுமல்ல, நான் 20 எனக்கு இப்ப வயது 45-46 வயது நடக்கின்றது. 25 ஆண்டு காலம் அன்புத்தன்னரசன் போன்றவர்கள், மதுரை இருளாண்டி, திண்டுக்கல் அம்மநாயக்கன் பட்டி அண்ணன் வேலுச்சாமி, தமிழோசை விஜயகுமார், கோயம்புத்தூர் தமிழோசை பதிப்பகத்தின் விஜயகுமார் போன்றவர்களோடு நான் தமிழ் தமிழர் இயக்கத்தில் தோழர் சுபவியோடு ஒன்றாக ஒரு அமைப்பை கட்டி இயங்கிய நாங்க 25 வருஷமா அந்த தமிழ் தேசிய களத்துல இருக்கிறேன். 2009 அண்ணன் 2007 செஞ்சோலை குழந்தைகள் இறப்பிலிருந்து அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு பழக்கம். அவர் ஒரு தளத்துல எல்லா மேடைகளையும் ஏறி இருந்தார். அப்ப அவரு தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியார் மேடைகள், இடதுசாரி மேடைகள் அப்படின்னு அவரு ஒரு மிகப்பெரிய பேச்சலனாக இருந்து வந்தவர் தான். அடுத்தவங்களுக்காக பேசினவர், அடுத்த மேடைகள்ல பேசினவர், தனக்கான ஒரு மேடையை போட்டுக்கிட்டு வந்தாரு. அதுல எல்லாரும் நாங்க இணைஞ்சோம். அத அண்ணன் சீமான் மொழியில தான் சொல்லணும். அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி, எல்லாரும் போய் ஒரு கட்சியில சேருவாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியை துவங்கி இருக்க முடியாது தம்பி அப்படின்னு சொல்லுவார். அப்படித்தான் ஒரு எந்த ஒரு புரட்சிகர அமைப்புக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட ஜனநாயகம் இருக்கணும். ஜனநாயகம் என்பது வரையறை இருக்கணும். எனக்கு ஜனநாயகம் இருக்குங்கிறது என் தம்பி விஸ்வநாதன் ஆதன் தொலைக்காட்சி விஸ்வநாதன் மூக்குல வந்து குத்தப்படாது. அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்ல. இங்க அதீத ஜனநாயகம் இருக்குது. இந்த ஜனநாயகத்தை அண்ணன் வரையறை செய்யணும். இது இந்த காணொலி மூலியமாக சீமானனுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி. புரட்சி வாழ்த்துக்கள்.